வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நானுங்கள் சிந்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் வெளியிட்ட காணொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தலிபான்களை எதிர்க்க வடக்கு கூட்டணி உருவாகியது என்று சொன்னோம் அல்லவா ஆரம்பத்தில் மூன்று ஒவ்வொரு பின்னணியுள்ள தலைவர்கள் இதில் ஆர்வம் காட்டினார்கள் அதில் ஒருவர் மொஹமட் இஸ்மாயில் கான் மற்றிய இருவரும் அஹ்மத் ஷா மசூத் கரீம் கலீலி கரிம் கலிலி இப்போது ஆப்கான் அரசியலில் உள்ளார் ஆப்கான் அதி அமைதி கவுன்சிலின் தலைவர் அவர் அஹ்மத் ஷா மசூட் இப்போது உயிருடன் இல்லை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொல்லப்பட்டு விட்டார் அப்போது அவருக்கு வயது நாற்பத்தெட்டு அதற்கு முன் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக அவர் மீது நடந்த சுமார் பன்னிரெண்டு தாக்குதல் முயற்சிகளில் இருந்து தப்பிய வரலாறு அவருக்கு உண்டு அவரை கொல்வதற்கு முயற்சி செய்தவர்கள் ஜாரன்ச பட்டியலை பார்த்தாலே அஹ்மத் ஷா மசூட்டின் முக்கியத்துவம் புரியும் அந்த பட்டியலில் உள்ளவர்கள் அல்காய்டா பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ தலிபான் மற்றும் ரஷ்யாவின் முன்னாள் உளவுத்துறை கேஜிபி இறுதியில் இவரது கதையை முடித்தவர்கள் யார் என்பது இப்போதும் மர்மமாகவே உள்ளது இவரது மரணத்திற்கும் அமெரிக்காவில் நடந்த நைன் லெவன் தாக்குதலுக்கும் தொடர்பு உண்டு என்று கூறப்படுகிறது அதாவது அந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர் அல்ல இவர் அப்படி ஒரு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்று ஐரோப்பிய நாடு ஒன்றின் உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்தவர் இவர் அந்த தகவல் ஐரோப்பிய உளவுத்துறையிடமிருந்து அமெரிக்காவுக்கு போய் அவர்கள் இவரை தொடர்பு கொள்வதற்கு முன் இவரது கதையை முடித்து விட்டார்கள் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நைன் லெவன் தாக்குதலுக்கு இரு தினங்களுக்கு முன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வடக்கு கூட்டணியின் ஆரம்ப தலைவர்களில் மூவரில் ஒருவர் இறந்து போக ஒருவர் அரசியல்வாதியாகிவிட மீதமாக உள்ளவர்தான் மொஹாமட் கான் வடக்கு கூட்டணி ஆரம்பமாவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தலிபான்கள் ஹேரட் மாகாணத்தை கைப்பற்ற சென்றபோது இவரிடமிருந்து சுமார் பத்தாயிரம் துருப்புக்களை வைத்து தலிபான்களின் தாக்குதலை முறியடித்தார் அதன்பின் இவருடன் ஒன்றாக சேர்ந்த சிலர் தலிபான்களின் பக்கம் சாய்ந்து விட்டனர் அவர்களே தலிபான்கள் ஹேரட் மாகாணத்தை கைப்பற்ற உதவினார்கள் ஷியா பிரிவை சேர்ந்த முகாமட் இஸ்மாயில் கான் இரானுடன் நெருக்கமாக இருந்தவர் தலிபான்கள் ஹேரட் மாகாணத்தை கைப்பற்றிய போது இவரையும் இவரது படைகளையும் எல்லையை கடந்து உள்ளே அழைத்து கொண்டது இரானிய அரசு இவருடன் ஈரானுக்கு சென்ற துருப்புக்களின் எண்ணிக்கை எண்ணாயிரம் இரண்டு ஆண்டுகளின் பின் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்குள் வந்தபோது மீண்டும் ஒரு சரக்கல் மற்றொரு நம்பிக்கை துரோகம் இவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த அப்துல் மஜீட் என்பவர் தலிபான்களுடன் டீல் வைத்து கொண்டு இவரை கைது செய்து தலிபான்களிடம் கொடுத்து விட்டார் தலிபான்களின் கோட்டியாக இருந்த கந்தஹாரில் சிறை வைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிறையிலிருந்து தப்பினார் அமெரிக்க ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்றபோது எல்லாமே மாறின ஹேரட் மாகாணத்தை விட்டு தலிபான்களை அமெரிக்க உதவியுடன் வெளியேற்றினார் மாகாணத்தை முழுமையாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் ஹேரட் மாகாணத்தின் என்று தம்மை அழைத்து கொண்டார் அதாவது அந்த மாகாணம் ஒரு சுயாதீன அரசு போல செயற்பட்டது ஹேரட்டில் இருந்து ஈரானுக்கு செய்யப்படும் ஏற்றுமதி இறக்குமதி பாதை முழுவதையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் அங்கு ஆப்கான் அரசின் ஏற்றுமதி இறக்குமதி வரி விதிப்பு கிடையாது இவர்களது சொந்த வரி விதிப்பே நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்கான் அரசு ஊடாக போகாமல் வெளிநாட்டு அரசுகளுடன் தாமே நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார் இவர்தான் இப்போது தலிபான்களை ஹேரட் மாகாணத்தில் எதிர்க்கப் போகிறார் இவருக்கு அமெரிக்க தொடர்பும் உண்டு இரானிய தொடர்பும் உண்டு தற்போது இவரிடம் உள்ள துருப்புக்களின் எண்ணிக்கை ஏழாயிரம் முதல் எண்ணாயிரம் வரை இருக்கலாம் என்கிறார்கள் அவர் கூறும் கணக்கு பத்தாயுதம் இவரது ஆட்கள் ஆப்கான் ராணுவத்துடன் இணைந்தே தாக்குதல்களில் ஈடுபட போகிறார்கள் ஒரு காலத்தில் தலிபான்களுக்கு கடும் அச்சுறுத்தலாக இருந்த மொஹாமட் இஸ்மாயில் கான் இப்போதும் அதே அளவு அச்சுறுத்தலாக உள்ளாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இவருக்கு இருந்ததை விட இப்போது வெளிநாட்டு அரசுகளின் தொடர்பு அதிகம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் மொஹாமட் கானால் வெளிநாட்டு தொடர்புகள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் தாலிபான்களுக்கு வடக்கு ஆப்கானிஸ்தானில் ஆதிக்கம் செலுத்துவது சுலபமாக இருக்கப் போவதில்லை